நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்து கடவுள்களின்றி அனைத்து கடவுள்களுமே மனிதர்கள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். கடவுளை வழிபடுவதற்கு உடல் மட்டுமல்ல உள்ளமும் தூய்மையாக இருக்க வேண்டியது அவசியம். இந்து புராணங்களின்படி ஒருவர் ஒரு நாளைக்கு 3 முறை குளிக்க வேண்டுமாம். அதிகாலை 1 முறை, மதிய நேரத்தில் 1 முறை மற்றும் சூரியன் மறைந்த பிறகு 1 முறை என 3 முறை குளிக்க வேண்டுமாம். குளிப்பது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியாகவும் உங்களுக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடியது. நமது சாஸ்திரங்களில் சில செயல்களை செய்த பின் நிச்சயமாக குளிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு குளிக்கவில்லை என்றால் அது உங்களுக்கு பல பிரச்சனைகளை உண்டாக்குமாம். இந்த வீடியோல எந்தெந்த காரியங்களுக்கு பின் குளிக்க வேண்டும் என்று புராணங்கள் கூறுகின்றன என்பதை நாம் பார்க்கலாம். சாஸ்திரங்களின்படி அனைவருமே கை மற்றும் கால்களை வெளியில் சென்று வந்த பிறகோ அல்லது சாப்பிடுவதற்கு முன்னரோ கழுவ வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. வேதங்களில் கூறியுள்ளபடி தினமும் குளிப்பது நமது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அதிகரிக்குமாம். நமது உடலில் நோய்கள் பரவுவதையும் குளியல் தடுக்குமாம். உலகின் தரை சிறந்த ஞானிகளின் ஒருவர் தான் சாணக்கியர். அவர் தனது நூலில் கூறியுள்ளபடி அனைவரும் நன்கு செயல்களை செய்த பின்னர் குளிக்க வேண்டும். அவ்வாறு குளிக்காமல் தவறும் பட்சத்தில் அது உங்களுக்கு பல ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கலாம். சாணக்கியரின் கூற்றுப்படி ஆரோக்கியமாக இருப்பதே ஒருவரின் மிகப்பெரிய செல்வமாகும். நாம் கடைபிடிக்கும் உணவு முறை, நாம் வாழும் வாழ்க்கை முறைதான் நமது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் முக்கிய காரணங்கள் ஆகும். உங்களின் பல பாவங்களும் நோய்களும் இந்த குளியல் மூலம் சரி செய்யப்படலாம். எந்தெந்த காரியங்களுக்கு பின்னர் கண்டிப்பாக குளிக்க வேண்டும் என்பதை நாம் இப்போ பார்க்கலாம். 1. இறுதிச் சடங்கு. இறுதிச் சடங்கு சென்று வந்த பிறகு ஒருவர் கண்டிப்பாக வீட்டிற்குள் நுழையும் முன் குளிக்க வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார்கள். ஒருவர் இறந்த பிறகு அவரின் உடல் பாக்டீரியாக்களுக்கு எதிராக போராடும் தன்மை இழக்கிறது. இதனால் இது சிதைந்து பரவத் தொடங்கும். பிணத்தை எரிக்கும் போது இறந்தவர்களின் உடலில் இருக்கும் பாக்டீரியாக்கள் காற்றில் பரவத் தொடங்கும். அதனால் இறுதிச் சடங்கிற்கு சென்று வந்த பிறகு யாரையுமே தொடுவதற்கு முன்பு குளிக்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். 2. உடல் உறவு. சாணக்கியரின் கூற்றுப்படி தம்பதிகள் உடலில் ஈடுபட்ட பிறகு ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு தகுதி அற்றவர்கள் ஆகிறார்கள். எனவே அவர்கள் உடலுறவுக்கு பின் எந்த காரியம் செய்வதாக இருந்தாலும் குளித்துவிட்டு தொடங்க வேண்டும். மேலும் உடலுறவின் மீது உண்டாகும் வேர்வையாலும் உங்களது உடல் கிருமிகளால் எளிதில் தாக்கப்படலாம். இந்த சூழ்நிலையில் நீங்கள் குளிக்காமல் வெளியே செல்வது நீங்கள் எளிதில் நோயில் விழுவதற்கான வாய்ப்பையும் அதிகரிக்கும். 3. எண்ணெய் மசாஜ். சாணக்கியர் சுட்டிக்காட்டியுள்ளபடி ஆரோக்கியமான மற்றும் ஒளிரும் சருமத்திற்கு ஒருவர் வாரத்திற்கு 1 முறையாவது முழு உடலுக்கு எண்ணெயை தேய்த்து குளிக்க வேண்டும். நமது சர்மத்தில் இருக்கும் நஞ்சுகளை வெளியேற்றும் பொருட்டு எண்ணெயானது சர்மத்தில் இருக்கும் துளைகளை திறந்து வைக்கும். எனவே நமது உடலில் இருக்கும் மற்ற திசுக்களும் விரைவில் வெளியேறாமல் இருக்க உடனடியாக குளிக்க வேண்டியது அவசியமாகும். 4. முடிவெட்டுதல். சாணக்கியரின் அறிவுரைப்படி முடிவெட்டிய பிறகு உடனடியாக குளிப்பது என்பது மிகவும் முக்கியமானதாகும். நமது உடலில் ஒட்டியிருக்கும் சிறு முடிகளை கூட உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டியதும் அவசியமாகும். ஏனென்றால் நமது உடலில் ஒட்டும் இந்த வெட்டப்பட்ட முடிகள் தான் பாக்டீரியாக்களுக்கு உணவாக மாறிவிடும். இதனால் நீங்கள் முடிவெட்டிய பின் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போல ஆரோக்கியமான பல தகவல் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.